சொன்னதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம். உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டம் மூலமாக பயனடைஞ்ச பயனாளிகள் பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இதில் இன்றைக்கு சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம் அப்படின்னு சொல்லப்படுற சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழே உதவித்தொகை கிடைக்கப்பெற்ற ரெண்டு பேரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதலாவதாக பார்த்தோம் அப்படின்னா, முதியோர் உதவித்தொகை எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டு உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் நிகழ்ச்சி நடந்தப்போ உஷா விண்ணப்பிச்சிருந்தாங்க. கடந்த ரெண்டு மாதமாகவே உஷாவுக்கு இந்த உதவித்தொகை அப்படின்றது வந்துட்ருக்கு. இன்றைக்கு உஷா நிம்மதியாக இருக்காங்க. ஏற்கனவே அவங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து அதுக்காக அவங்க சேர்த்து வச்சிருந்த காசு எல்லாமே செலவாகி போக இன்னைக்கு கிடைக்கிற அந்த 1000 ரூபாய் அப்படின்றது நிச்சயமா உஷாக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். மாமியார் மருமகள் அப்படின்ற வார்த்தையை கடந்து வந்தா கூட பெரும்பாலும் கசப்பான அனுபவங்களை தான் பலரும் யோசிப்பாங்க. ஆனா நம்மளை சுத்தி பல அழகான ஆழமான புரிதல்கள் கொண்ட மாமியார்களும் மருமகள்களும் இருக்காங்க. நாம பாக்குற உஷாவையும் மகேஸ்வரியையும் போல பிறந்த வீட்டிலிருந்து கல்யாணமாகி புகுந்த வீட்டுக்கு வரும்போது இருக்கக்கூடிய டிரான்சிஷன் பீரியட் பெரும்பாலான பெண்களுக்கு வித்தியாசமான நாட்களாக தான் இருக்கும். அப்படிதான் மகேஸ்வரிக்கும். எனக்கு கல்யாணம் ஆகி 14 வருஷம் ஆகுது. 14 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்கே வந்தேன். நான் வந்து புதுசில் வந்து எனக்கு வந்து ரொம்ப பயம். ஏன்னா வந்து கல்யாணம் ஆகி முதல்ல வந்திருக்கிறோமே நீட்டு. ஆனால் அந்த பயத்தை வந்து எங்கள் அத்தை எனக்கு வந்து போய்கிட்டாங்க, என்னை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க. சமைக்கவே தெரியாது எனக்கு, ஏன்னா நான் படிச்சுட்டு இருந்தேன் நான். அதனால சமையலாம் எனக்கு அவ்வளோ தெரியாது எனக்கு. சமையலாம் நான் இப்போ நல்லா செய்ய கற்றுக்கிறது எங்கள் அத்தை மூலமாக தான். அப்பப்போ எனக்கு கிட்டே இருந்து சொல்லி தருவாங்க, இது இது செய்யுமா அது இது செய்யுமான்னு சொல்லுவாங்க. அவங்க மூலயமா தான் இத்தனை வருஷத்தில் நான் வந்து கற்றுக்கிட்டேன். அவங்க அப்போல்லாம் நல்லா சமையல் செய்வாங்க. எங்கன்னா வெளியே போனால் கூட எனக்கு கஷ்டம், ஏன்னா அப்போ எனக்கு சமைக்க தெரியாததுனால. அப்புறம் கொஞ்சம் சில வருஷம் கழித்து, 1 வருஷம் 2 வருஷம் கழித்து நான் எல்லாமே கற்றுக்கிட்டேன் நான். அதனால் அத்தை வெளியே போயிட்டு வந்தால் கூட எனக்கு வந்து ஃப்ரீயாக இருந்தது, எல்லாமே செய்வேன் கொள்ளுவேன், குடும்பத்தில் நல்லா பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். சரி, இவங்க ரெண்டு பேரோட இந்த புரிதலை பற்றி இப்போயே ஆழமாக பேசுகிறோன்னு யோசிக்கிறீங்களா? காரணம் இருக்கு. சென்னை நந்தம்பாக்கம் பகுதியில் வசிச்சுட்டு வர உஷாமாக்கு ஒரு மகனும் மகளும் இருக்காங்க. ரெண்டு பேருக்குமே திருமணம் செஞ்சு கொடுத்து இப்போ மகன் மருமகள் பேரப்பசங்களோட வசிச்சுட்டு இருக்காங்க. உஷாவோட கணவருக்கு இப்போ வயசாகிட்டதால கிடைக்கிற வேலை செய்கிறாங்க. ஓரளவு வருமானம் வரக்கூடிய குடும்பம். அம்மா வீடு எங்கள் ராயப்பேட்டை தான். நாங்கள் அங்கே தான் இருந்தோம். எனக்கு 5 அண்ணனுங்க. எனக்கு அண்ணனுடைய ஃப்ரெண்டு தான் அவர். எங்கள் வீட்டுக்கெல்லாம் அப்போ வருவார். எனக்கு 10 வயசு அப்போ வருவார், போவாங்க, நல்லா பேசுவாங்க. அப்போ அப்புறம் என் கல்யாணம் பண்ணி அங்கே கிராமத்தில் கொடுத்தாங்க. 1975 தான் கல்யாணம் ஆச்சு. அப்புறமா அங்கே 2 வருஷம் அங்கே இருந்தேன். 2 குழந்தைங்க ராயப்பேட்டிலே பிறந்தது எனக்கு, ஒரு பொண்ணு ஒரு பையன். நான் அங்கே தான் இருந்தேன். அதுக்கப்புறமா கிண்டிக்கு வந்தோம். டான்சியில் வேலை செஞ்சார். கிண்டியில் டான்சி இல்லைம்மா, அதில் தான் வேலை செஞ்சுருந்தார். அப்புறமா அங்கே வேலை செஞ்சு நாங்கள் கிண்டியில் தான் 2 வருஷம் இருந்தோம். அப்புறம் அங்கேருந்து இங்கேருந்து நாங்கள் வந்துட்டோம். நல்லா எங்கள் வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருந்தது. ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, பையனுக்கும் கல்யாணம் ஆச்சு. கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசெல்லாம் உஷாவோட மருத்துவ செலவுக்கே சரியாகிட்டு. காரணம், 2014 அவங்களுக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹார்ட் அட்டாக் 14 தான் வந்தது எனக்கு. என்ன வந்து 2வது குழந்தை வந்து மாசமாக இருந்தேன். அப்போ தான் 3 மாதமாக இருக்கிறப்ப தான் அத்தைக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. நானும் என் பேரனை தான் இருந்தோம். 1:30 இருக்கும். அப்போத்துலேருந்து லேசாக ஒரே மாறு வலி எனக்கு. உடனே வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க கார் எடுத்துகிட்டு வந்து உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க, சென்ட் தாமஸ் ஹாஸ்பிட்டல். போர் சொல்லவே எனக்கு அப்படியே மயக்கமாகிடுச்சு. எனக்கு ஒன்றுமே தெரியல. என்ன ஆச்சுன்னு டாக்டர் கேட்டோம்னா அவங்க சொன்னாங்க, அம்மாவுக்கு நெஞ்சு வலிக்குதுன்னாங்க. நாங்கள் கூட்டின்னு வந்தோம், அப்படியே மயங்கிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு ஐசியூவில் வச்சுட்டாங்க. காசு கட்டினா தான் அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்ப்பேன்னு சொல்லிட்டாங்க. அப்போது உடனே 10,000 ரூபாய் கட்டுன்னு சொல்கிறாங்க. வீட்லேயும் காசு இல்லை, பையனும் இல்லை, அவரும் இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் பையனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டோன்னா அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி காசு எடுத்துன்னு உடனே ஆஸ்பத்திரிக்கு வாப்பா, அம்மாவை பெட்டில் சேர்த்து வச்சுக்கிறாங்கன்னு சொன்னோன்னே எடுத்து வந்து கொடுத்தோன்னே அந்த காசு கட்டினோன்னு தான் எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க. நான் உடனே வரேன்னு சொன்னேன். அந்த நேரத்தில் கூட அவங்க ஹாஸ்பிட்டலேருந்து கண்ணு முடிச்சு, இல்லை இப்போ தான் குழந்தை பிறந்திருக்குது, உடனே வர வேணான்ட்டு அந்த சூழ்நிலையும் சொன்னாங்க. அப்புறம் பையன் இவர் எல்லாமே இருந்தாங்க, என் கூடவே இருந்தாங்க. அன்னைக்கு நைட்டெல்லாம் ஒன்றுமே தெரியல. மறுநாள் தான் கண்ணை திறந்து பார்த்தேன். அப்போ தான் சொன்னாங்க அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கு ஹெவியாக வந்துடுச்சு. இப்போ அவங்க பிழைச்சதே ரொம்ப இதெல்லாம் அவங்க டாக்டர் சொன்னாங்க. அதுக்கப்புறமா இல்லை கண்டிப்பாக ஆஞ்சியோ பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு ஆஞ்சியோ பண்ணாங்க. பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு அட்டாக் வரா மாதிரி இது, இன்றைக்கோ நாளைக்கோ சொல்ல முடியாது. ஆஸ்பத்திரியில் தான் வச்சுருந்தாங்க என்ன.
ரெண்டாவது அட்டாக்கும் வந்துச்சு. அதையும் அவங்க தாங்கிக்கிட்டு மறைச்சிட்டாங்க. என்னவோ ஏதோ இவங்களை இன்னும் பயந்துட போறாங்களே அப்படின்ட்டு அந்த இதுலயே அவங்க வலிக்குது வலிக்குதுன்னு சொன்னாங்களே. கட்டி அந்த அட்டாக் வந்தது அவங்க சொல்லவே இல்லை. அதுக்கப்புறமா திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டணும் போனோம், உடம்பு முடியாம இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க சொல்லிட்டாங்க அவங்களுக்கு ரெண்டாவது அட்டாக் வந்துடுச்சுமா, மூணாவது அட்டாக் வரத்துக்குள்ளே நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும், இல்லைனா அவங்க உடம்பு வந்து இன்னும் மோசமாயிடும்னு சொன்னாங்க. அந்த சூழ்நிலையில் எங்ககிட்ட காசு இல்லை, லட்சக்கணக்கில் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா எங்கள் அத்தையோட அக்கா இருக்கிறாங்க, அவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க, எங்களுக்கு பணம் கொடுத்துமே ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு நல்லபடியாக பழச்சி வந்ததே எனக்கு சந்தோஷமாகச்சு. வரமாட்டேன்னு தான் நினச்சேன், வந்துட்டேன் நல்லபடியாக. இத்தனை வருஷமா இருந்துக்கிறேன், மாத்திரை எல்லாம் போட்டு 6-7 வருஷம் ஆகுது இருக்கிறேன். மாரடைப்பு ஏற்பட்டு அதுக்கான அறுவை சிகிச்சை மேற்கொண்டு உஷா கொஞ்சம் கொஞ்சமா மீண்டுட்டு இருந்த நேரத்துல பேரடியா இன்னொரு பிரச்சனை வந்துச்சு. ஒரு 5 மந்த்ஸ் கழிச்சு இடுப்பு வலி அதிகமா இருக்குதுன்ட்டு ரொம்ப அழுவாங்க, தாங்கவே முடியாது அவங்களால வலி. அந்த நேரத்துல எனக்கும் நான் என்ன பண்றதுன்னே தெரியாது. அப்பதான் ஹாஸ்பிட்டல் கொடுப்போம், மயக்கம் வரும் அவங்களுக்கு, அடிக்கடி மயக்கம் வரும். அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு தான் ஃபுல்லாக பாடி செக் பண்ணலான்ட்டு அதே ஹாஸ்பிட்டலில் கூட்டு போகணும். அங்கே கூட்டு போனோடனே அவங்க உடனே ஸ்கேன் எடுக்கணுமா வயிற்றுக்குன்னு, சரி எடுங்க சார்னு சொன்னோம். எடுத்துட்டு உடனே என்ன விஷயம்னு எங்களுக்கு சொல்லலை. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் கூப்பிட்டு தான் பேசினாங்க, இதை மாதிரி அவங்களுக்கு கேன்சர். அந்த வார்த்தை கேட்டோடனே நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். வீட்டுக்காரன் கூலி வேலை தான் செய்கிறாரு, மாமனார் வேலை இருந்தால் போவாருங்க. அவருக்கும் 75 வயசு ஆகிடுச்சு, 2 பசங்கள் ஆகிடுச்சு, எங்களுக்கு படிக்க வைக்கணும், அதனால என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணோம். கேன்சர்னு தெரிஞ்சதும் உடஞ்சி போன மொத்த குடும்பத்துக்கும் ஒரு சில நண்பர்கள் தான் ஆறுதலாக இருந்தாங்க. இந்த ஆப்ரேஷன் கேட்டோம்னா குறைஞ்சது 5 லட்சம் 6 லட்சம் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அத்தையோட அவங்க அக்கா கிட்ட வந்து நாங்கள் சொன்னோம், சரி நான் தரேன் நீங்கள் பார்த்துக்கோங்க, நாங்கள் அவங்க என்ன தான் கொடுத்தாலும் அது திருப்பி நாங்கள் கொடுக்கணும் அந்த சூழ்நிலை இல்லாத பட்சத்தில். அதுக்கப்புறமா ஒரு 4 வீடு தள்ளி ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அந்த அண்ணன் வந்து எங்களுக்கு கடவுள் மாதிரி சொன்னார், நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, கவர்மெண்ட்டில் நம்ம ஓமந்திரால போய் பார்க்கலாம், எனக்கு தெரிஞ்ச ஆள் இருக்கிறாங்க, அவர் பேர் ராசிக், அவர் சொன்னதுனால நாங்கள் முயற்சி பண்ணோம். நிறைய ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்குலாம் போய் செக் பண்ணோம், கூட்டிகிட்டு போனோம், பணம் தான் செலவாச்சு, லட்சக்கணக்கில் கேட்டதுனால எங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அதுக்கப்புறமா அந்த அண்ணன் வந்து நீங்கள் ஏமா கவலைப்படுறீங்க, ஓமந்திராக்கு போகலாம் நம்ம, நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொன்னார், அவர் தைரியம் கொடுத்தார். அதுக்கப்புறமா அவர் மூலியமாக நாங்கள் ஓமந்திரா ஆஸ்பத்திரிக்கு போனோம். போனவுடனே அங்கே நல்ல ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க எங்கள் அத்தைக்கு. அந்த அந்த மருந்து ஏற்றுறப்போ துடிப்பாங்க, அப்படியே வாந்தி வரும், மயக்கம் வரும், அவங்களால அவங்க நிலைமை இருக்கிறதே அவங்களுக்கே தெரியவே தெரியாது, அந்த மாதிரி கஷ்டப்பட்டாங்க அவங்க. தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை மேற்கொள்ள முடியாத சூழலில் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக்கிட்டாங்க உஷா. சிறப்பான சிகிச்சையால் மீண்டு வீட்டுக்கு வந்தாங்க. பரபரன் இருந்த உஷாவால் இன்னைக்கு கால்கள் கட்டப்பட்ட மாதிரி வீட்டுக்குள்ளே முடங்கி உட்கார்ந்து இருக்கிறது தான் வெறுப்பாக இருக்கா. அந்த ஆப்ரேஷன் பண்ணதோட எனக்கு அவ்வளோ தெரியல, இந்த கேன்சர்னால தான் எனக்கு ரொம்ப முடிவாகவே மாட்டேது. எனக்கு உடம்பு ஒரு வேலை செய்யணும், எனக்கு ஆசை துடிப்பாக இருக்கும், எனக்கு செய்யவே முடிய மாட்டேது, சாப்பிடவும் முடியல, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டு ரொம்ப படுத்துருவேன், எங்கேயுமே வெளியே போகிறதில்ல. அதுக்காட்டியும் கொரோனா வேறு வந்துடுச்சா, எங்கேயுமே கூட்டின்னு போக மாட்டாங்க, வீட்லேயே தான் இருக்கிறேன். அவங்களுக்கு என்ன ஆசைனா எல்லாரும் மாதிரியும் நல்லா வெளியே போகணும் கொல்லணும்னு ஆசை, ஆனால் அவங்க உடம்பு வந்து ஒத்துழைக்க மாட்டேங்குது அவங்களுக்கு. ஒரு சில நேரத்தில் நல்லா உட்காந்துட்டு இருக்காங்க, அவங்களால முடிஞ்ச எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, காலையில் எழுந்திரிச்சு ஏதோ ஒன்று சாப்பாடு செய்கிற நேரத்தில் ஹெல்ப் பண்ணுறாங்க, ஒரு நேரத்தம்மா முடியலம்மா நான் படுத்துக்கிறேம்மான்றாங்க. அதனால நானும் ஒன்றும் சொல்கிறது இல்லை. அவங்களுக்கு வந்து உடம்பு நல்லா இருந்தால் அவங்க செய்கிறாங்க, இல்லைன்னா அவங்களால முடியலன்னா கம்மன்னு படுத்துக்கிறாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இன்னமும் பார்த்துட்ருக்குறேன் அவங்களுக்கு, காலையில் கூட முடியலம்மா மயக்கமாக இருக்குதுன்றாங்க. ஒரு நேரம் நல்லா இருக்கிறாங்க, ஒரு நேரம் உடம்பு ரொம்ப முடியல அவங்களால, அவங்கள ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. ஆனால் இந்த தடவை ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணதை விட இந்த கேன்சரில் மருந்து ஏற்றதுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. குடும்பத்துக்கு பாரமாக இருக்கும்னு பல தடவை தனியாக உட்காரும்போது யோசிச்சிருக்காங்களாம். இவங்களை இந்த தனிமையிலேருந்து மீட்கிறது அவங்க மருமகள் மகேஸ்வரி தான். நான் ஒன்றும் முடிய மாட்டேன், நல்லபடியாக கடவுள் இட்டுன்னு போயிட்டா போதும், வேற ஒன்றையும் நான் எதிர்பார்க்கேன், இன்னும் வாழணும்னு எனக்கு ஆசை இல்லை. எங்கள் மாமியார் வேறு இருக்கிறாங்க, அவங்களுக்கு ரொம்ப முடியல, அவங்களையும் பார்த்துக்கணும், நானும் மருமகன் தான் பார்த்தேன். இதுக்கிடையில் முதியோர் உதவி தொகை கேட்டு கடந்த 10 வருஷமாகவே முயற்சி செஞ்சுருக்காங்க, ஆனால் கிடைக்கல. தெரிஞ்ச ஒருத்தவங்களோட அறிவுறுத்தல் காரணமாக உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் நிகழ்ச்சியில் போய் உதவித்தொகை கேட்டு மனு கொடுத்துருக்காங்க.
எல்எல்டா மாதிரி சொல்லவே எழுதி போட்டோம், அப்பவும் வரவே இல்லை. எடப்பாடி வந்து அவரும் எழுதி போட்டோம், அப்பவும் வரல. நாங்கள் போய் கேட்டோம், வரோம் 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 அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அதோட வந்துட்டோம், அவ்வளோதான், வராதுன்ட்டு நாங்கள் நம்பிக்கையாக வந்துட்டோம். இப்போ வந்து அண்ணன் வந்தோடனே சரி எழுதி போடலாம், வந்த வரட்டும் இல்லைன்னா எங்கள் அக்கா பொண்ணிட்டு போய் எங்களுக்கு எழுதி போட்டோம். கரிசலப்பட்டியில் ஐயா ஸ்டாலின் ஐயா வந்து மனு வாங்குறாருமா, உங்கள் தொகுதியில் உங்கள் பகுதியில் இருக்கிறவங்களெல்லாம் அவங்களுக்கெல்லாம் விளக்கமாக சொல்லி அவங்கக்கிட்ட மனு வாங்கி அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகலாம் நம்ம அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அதன்படி நானும் வந்து எங்கள் ஊரில் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி ஐயா மனு வாங்குறாரு, நிச்சயமாக அவர் வந்து முதல்வராக வந்த பிறகு நம்மளுக்கு எல்லா நன்மையும் செய்வாருன்னு எல்லாருமே வந்து என் கூட வந்தாங்க. எல்லாருமே பஸ்ஸில் போயிட்டு நாங்கள் அவர்கிட்ட ஐயா பார்த்தா அவர் முகத்தை பார்க்கும்போதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போவும் அவர் மேடையில் சொன்ன வார்த்தை, நான் வந்து ஜெயிச்சு உங்களுக்கு 100 நாள்லேயே நான் செயல்படுத்தி காட்டுவேன், இது என்னுடைய உறுதிமொழி. ஆட்சிக்கு வந்து பதவியேற்றுக்கொண்டு 100 நாட்களில் உங்களுடைய குறைகளை போக்குவோம். திமுக பதவியேற்ற 30 நாட்களில் அவங்க கேட்ட உதவி தொகை கிடைச்சது. உஷாவுக்கு கிடைக்கிற இந்த தொகை அவங்களுக்கு உரிமை அப்படின்றத தாண்டி இந்த நேரத்துல அவங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதல். அவர் ஆட்சிக்கு வந்து 30 நாளே முதல் முதல்ல எங்க அத்தைக்கு தான் பென்ஷன் வந்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டோம் நாங்கள். இத்தனை வருட காலத்தில் எங்களுக்கு கிடைக்காதது இந்த வருஷத்தில், அதுவும் இப்போ வந்து 30 நாளே எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாரு ஐயா அவர்கள்னோடனே ரொம்ப ரொம்ப நாங்கள் சந்தோஷப்பட்டோம் நாங்கள். எங்கள் அத்தைக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்கள் அத்தைக்கு வந்து மருத்துவ செலவுக்கு தான் அந்த காசு வாங்கணும்ட்டு தான் வாங்கினோம் நாங்கள். உடனே ஒரே மாதத்துலேயே எனக்கு சைஸ் நிறைய வந்துச்சுப்பா. 2 மாதமாக நான் 1000 ரூபாய் வாங்கினுக்குறேன். ஏதோ என் செலவுக்கு நான் தள்ளிக்கணும் போகிறேன்ப்பா. அவர் சொன்னபடியே அந்த 100 நாள் திட்டத்தை செயல்படுத்தினார். எல்லாருக்குமே நான் போட்ட அத்தனை பேருக்குமே பதில் மனு வந்துச்சு. கொரோனா காலன்றதுனால அவங்கள வெளியே வரக்கூடாதுன்றதுனால அவங்களே ஃபோன் பண்ணி வீடு தேடி அதிகாரிகளாக வந்து பேசி உங்களுக்கு அவர் ஐயா கிட்ட கொடுத்துருக்கீங்க, அந்த மனுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை, வீடு இல்லாதவங்களுக்கு வீடு, ஊனமுற்றவங்களுக்கு உதவி செய்கிற பென்ஷன் பணம், அப்புறம் வயசானவங்களுக்கு பென்ஷன் பணம், உடன் முடியாதவங்களுக்கு அவங்களுக்கு ஹெல்ப்பு, அந்த மாதிரி நிறைய திட்டத்துக்கு அதே மாதிரி அந்தந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து வீட்லேயே வந்து பேசுனாங்க. இந்த மாதிரி ஒரு செயல்பாடை நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. வீடு தேடி வந்து மனுக்கு பதில் கொடுக்குறது, அப்போ 1000 மனு கொடுத்தாலே பதில் வராது, அப்படி ஒரு சூழ்நிலை கட்டத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து வந்து தான் நாங்கள் பார்த்துருக்கோம். இப்படி வந்து ஐயா வந்து ஜெயிச்சு, ஸ்டாலின் ஐயா ஜெயிச்சு இப்படி வீடு தேடி வந்து அதிகாரிகள் வந்து பார்த்து குறைகளை கேட்டு அதை நிவர்த்தி பண்ணி பணமும் போட்டாச்சு, பென்ஷன் உண்ட பணமும் போட்டு போஸ்ட் மூலம் வீட்லேயே வந்து கொடுக்குற அளவுக்கு இப்படிப்பட்ட செயல்பாடை நான் பார்த்ததே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல பொற்கால ஆட்சி தான் எங்களுக்கு. பெண்களுக்கு நல்ல ஒரு முதலீடு கொடுக்குறாரு இடத்துல, படிப்பு விஷயத்தில், அவங்களுக்கு வெளியில் போயிட்டு வர பாதுகாப்பு, ஹெல்ப்லைன் நம்பரு, இப்படி எல்லா விஷயத்துலேயும் அவர் நல்ல முன்னேற்றம் கொடுக்குறாரு. பெண்களுக்கு வேலை வாய்ப்புலேயும் முதலீடு கொடுத்துருக்காரு. நீடு தேர்வை எப்படியாவது விலைக்கும் ஆகணும்னு சட்டமன்றத்தை நிறைவேற்றியும் அமைச்சிருக்காரு. இதெல்லாம் செயல்படுறதை பார்த்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனி எங்களுக்கு கவலை கிடையாது. ஒரு 500 ரூபாய் கூட கஷ்டப்படும். அவர் கார்பெண்டர் வேலை செய்கிறவர், அவரும் போயிட்டு வந்து வேலைக்கு போயிட்டு வருவார், இருந்தால் போவார் இல்லை வீட்டில் இருப்பார். பையனுக்கு குறைஞ்ச சம்பளம் தான், பிள்ளைங்களை படிக்கணும், எல்லாரையும் பார்க்கணும், அதெல்லாம் நான் பெருசு நினைக்க மாட்டேன். சரி சாப்பிட்றதெல்லாம் 3 வேலையும் அதே சந்தோஷம், நல்லபடியாக இருக்கிறேன் நான். அப்படி ஒரு 1000 ரூபாய் அந்தாக்கா கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும்ன்ட்டு நான் நினச்சிடேன் மனசில். ஒரு மாத்திரை வாங்கலாம், நம்ம இஷ்டப்பட்டு ஒரு பொருள் வாங்கலாம், எதெல்லாம் வேணும்னா வாங்கி சாப்பிடலாம், அப்படிலாம் நினச்சின்னு இருந்தேன். எனக்கு வந்துடுச்சுன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம், வேறு ஒன்றும் இல்லை. உஷாவோட இந்த சந்தோஷம் என்றைக்கும் நினச்சிருக்க தமிழ்நாடு அரசும் கூட இருக்கும். அவர் வந்தோடனே எங்களுக்கு எல்லாருக்குமே நல்லது தான்ப்பா, நல்லா தான் செஞ்சுன்னு வர்றாரு. 3 மாதம் 4 மாதம் அவர் வந்து நல்லா செஞ்சுனாரு, நல்லபடியாக இருக்கணும். அவர் இன்னும் 10 வருஷத்துக்கு அவர் ஆட்சியிலே இருக்கணும். நோய் நொடி இல்லாத நல்லபடியாக இருக்கணும். குடும்பத்தோடு அவர் நல்லா இருக்கணும். என் ஐயா அவர்களுக்கு வந்து எங்கள் அத்தை வந்து ரொம்ப உங்களை பார்க்கணும்னு விருப்பப்படுறாங்க. நீங்கள் நேரில் பார்க்கறதுனாலும் சரி, இல்லைன்னா அவர் அவங்கக்கிட்ட ஒரு தடவை ஃபோனில் பேசுறீங்க, அதுக்கு வந்து அதுதான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமாக இருக்கிறாங்க. அவருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும், அவரை பார்த்து 2 வார்த்தை பேசணும்னு ஆசை. அழகான அன்பான ஆழமான உறவு கொண்ட மாமியார் மருமகள் அப்படின்றதற்கு உதாரணமாக உஷாவும் அவங்க மருமகளும் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இன்றைக்கு தமிழ்நாடு அரசு உஷாவிற்கு மாதந்தோறும் இந்த உதவித்தொகை கொடுத்துட்ருக்காங்க. இந்த உதவித்தொகைக்காக தான் பல வருஷமாக உஷா போராடிட்டு இருந்தாங்க. கடந்த 2 மாதமாக அவங்களுக்கு உதவித்தொகை வந்துட்டுருக்கு. இன்றைக்கு உஷா மாதிரி பலரும் நிம்மதியாக இருக்கிறாங்க தமிழ்நாடு அரசினுடைய இந்த ஒரு திட்டத்தால். உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டம் மூலமாக பயனடைஞ்ச பயனாளிகளில் பட்டியலில் இருந்த ஒரு பெயர் கவியரசி. கவியரசிக்கு நாங்கள் தொடர்பு கொண்டு பேசும்போது அவங்க பல்வேறு விஷயங்களை எங்ககிட்ட பகிர்ந்து கொண்டாங்க. அவங்களுக்கு கணவனால் கைவிடப்பட்ட உதவித்தொகை அப்படின்றது தமிழ்நாடு அரசு மூலமா இந்த உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டம் மூலமா இப்ப கிடைச்சிட்டு இருக்கு. ஆனா கவியரசி பேசும்போது பல அதிர்ச்சிகரமான விஷயங்களையும் பகிர்ந்துகிட்டாங்க, பார்க்கலாம். இந்த சமூகத்துல இருக்கிற பெரிய சிக்கலான உளவியலுக்கு பலியாகி இருக்கிற பலர்ல ஒருத்தங்க தான் கவியரசி.
கவியரசிக்கு திமுக அரசு செஞ்சு கொடுத்த விஷயம் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இவங்க சூழல் பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்கு. சென்னை அயனாபுரம் பகுதியை சேர்ந்த கவியரசிக்கு அவங்களோட அத்தமகன் கூட கடந்த 2009 கல்யாணம் நடந்துச்சு. எந்தவித சிக்கலும் இல்லாம தான் ஆரம்ப கட்ட திருமண வாழ்க்கை நகர்ந்திருக்கு. எனக்கு கல்யாணம் ஆகி 10 மேல ஆயிடுச்சு. சொந்த அத்தை பையன்தான். சொந்த அத்தைனால எனக்கு நல்ல சலுகை தான். எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. நான் எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டேன். எனக்கு எந்த ஒரு இதுவும் தெரியாது. அவங்க தான் எல்லாம் பார்த்துக்கிட்டது கொண்டது. கவியரசி வாழ்க்கையில குழந்தை பிறப்புன்ற விஷயத்துல தான் பிரச்சனைகள் தொடங்குச்சு. கவியரசி 3 கர்ப்பமா இருந்தப்போ ஏற்பட்ட விபத்துல கருச்சிதைவு நிகழ்ந்துச்சு. எனக்கு 2009 கல்யாணம் ஆச்சு. 2010 கன்சீவ் ஆயிட்டேன். மொட்டை மாடியில துணி காயப்பட்டு எடுக்கும் போது அந்த பாசை இது பண்ணி கீழே வழுக்கி விழுந்துட்டேன். விழுந்துட்ட பிறகு பாப்பா அதோட கலைஞ்சிடுச்சின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுத்தும் எனக்கு எதுவும் இதுவாகலை. அதுக்கப்புறம் வீட்டில் கொஞ்சம் அப்படியே பிரச்சனைன்னு ஒரு இதுவாக இதுவாகும் போது 2011 ரொம்ப பிரச்சனைக்குள்ளாக ஆகிட்டு 12 வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அந்த கருச்சிதைவு நிகழ்ந்த பிறகு கவியரசி மறுபடியும் கர்ப்பம் தரிக்கிறதுல சிக்கல் ஏற்பட்டிருக்கு. தொடர்ந்து குழந்தை சார்ந்த இந்த சமூகத்தின் அழுத்தம் கவியரசி குடும்பத்தில் வெளிப்பட ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்தா வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அதுக்கு வந்து அவங்க முயற்சி செய்யப்படலை. அவங்க முயற்சி செய்யாதனாலே வேண்டாம், எங்களுக்கு வேண்டாம்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லி அது ஒரு ரொம்ப பிரச்சனையாயிட்டு தான் நான் இங்கே 2 ரொம்ப போராட்டம் பண்ணோம். ஹாஸ்பிட்டல் எல்லாமே போய் பார்த்தோம். திருப்பி கன்சீவ் ஆகிற இது ஸ்டேஜ் வரும்போது இல்லை வேண்டவே வேண்டாம், எனக்கு நாங்கள் கோர்ட்லேயே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி திருப்பி கோர்ட் மூலியமாகவே வேண்டவே வேண்டான்னு மனு கொடுத்துட்டாங்க. குழந்தை இல்லைன்ற காரணத்தை சொல்லி நம்மளை சுற்றி இருக்கிற பல பெண்கள் இங்கே இவங்களை போல தான் மன ரீதியிலான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுறாங்க. இந்த குழந்தைன்ற அந்த இது ஆரம்பிக்கும் போது தான் என்னோடய வாழ்க்கையே அப்படியே திருப்பி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி எல்லாமே அந்த 3 வாழ்க்கையில் எனக்கு எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல் தான் நான் வாழ்ந்தேன். குழந்தை இல்லாத அது ஒரு இதுவாகவே இருந்தது. அதை குத்தி காத்திட்டு அது கொஞ்சம் இதுவாகவே இருந்தாங்க. நானும் சொல்லி புரிய வச்சேன், இல்லை நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு காசு ரெடி பண்ணி நான் நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் அப்படின்னு. இல்லை உனக்கு பிறக்காதுந்தான் அப்படி தான் நினைக்கிறேன். உன் உடம்பு பார்த்தா அந்த ஒரு இதுவே இல்லை அப்படின்னு டாக்டர் அது இதுன்னு சொல்கிறாங்க இல்லை அப்படின்னு. ஆனால் செக் பண்ணி பார்த்ததுக்கு அவருக்கு தான் ஏதோ இருக்குது. எங்கள் அத்தை பையன் மூலயமா நான் அவரை வர வச்சு அவன் மூலயமா நான் ஏதோ கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பார்க்கலான்னு அவரை வர வச்சேன். 1,00,000 வரைக்கும் அவன் செலவு பண்ணான். ஆனால் செலவு பண்ணதுக்கு எதுக்குமே எனக்கு எதுவுமே ஆகலை. அவருக்கு தான் அந்த பின்னாடி அடிப்பட்டதுனால கொஞ்சம் பின்னாடி பிளேட்டு வச்சுருக்காங்க. அந்த ஒரு ரீசன் இருந்ததுன்னு சொன்னாங்க. ஆனால் அதை ஏற்றுக்க அவங்க விரும்பலை. எங்கள் மாமியார் இறந்துட்டாங்க இப்போ ரீசனாக. இப்போ இந்த வருஷத்தில் தான் கடைசியாக இறந்துட்டு அன்னைக்கு தான் எனக்கு ஃபோன் பண்ணி ஒரே அழ நான் தப்பு செஞ்சிட்டேன் அழுது கேட்டு கொஞ்சம் அழுதாங்க. நான் செஞ்ச பாவத்துக்கே எனக்கு கேன்சர் நோய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அழுது ஃபோன் பண்ணாங்க. அன்றைக்கி ஃபோன் பண்ணி அடுத்த நாள் நான் வரேன்னு சொன்னேன். ஆனால் அடுத்த நாள் அவங்க உயிரோடு இல்லை, இறந்துட்டாங்க. அவங்க வந்து ரொம்ப ஹார்ஷாகவும் இருக்கலை. பாப்பா இல்லாத ஒரு அவங்களுக்கு ஒரு குறையாக இருந்ததே தவிர ரொம்ப கொடுமைப்படுத்துறது அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லை. பக்கத்தில் கேட்பாங்க இல்லையா, பாப்பா இத்தனை 3 ஆகிடுச்சு குழந்தை இல்லை, 3 ஆயிடுச்சு குழந்தை இல்லை, அந்த ஒரு இதுவெல்லாம் வந்து நம்ம மேலே திணிக்கிற மாதிரி கேட்டாங்க. அவங்கக்கிட்ட கடைசி காலத்தில் கூட நான் கேட்டேன், ஏன் கோர்ட்டுக்கு போனீங்க, நான் போயிட்டேன், நான் என்ன பண்ணுறது தெரியல எனக்கு அப்படின் தான் சொன்னாங்க. ஒரு கோபத்துலேயும் ஒரு வேகம் அந்த எல்லாரும் கேட்குறாங்க அந்த ஒரு இதுலேயே அவங்க வந்து வெக்ஸ் ஆகிட்டாங்க போல். எல்லாம் கேட்குறாங்க நம்மளை இப்படிலாம் சொல்கிறாங்க. அந்த ஒரு கோபத்திலான எடுத்த முடிவாக தான் இருக்கும்னு இன்ன வரைக்கும் நான் அப்படி தான் நினைக்கிறேன். விவாகரத்துக்கு அப்புறம் அம்மா வீட்டில் கடந்த 8 இருக்காங்க. கிடைக்கிற வேலை அப்பப்போ செய்கிறாங்க. வீட்டு வேலை பார்க்குற அம்மா, பள்ளி கல்லூரி படிக்கிற தம்பி தங்கச்சின்னு 3 சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற சூழல். நான் இப்போ அம்மா தம்பி தங்கச்சி கூட தான் இருக்கேன். அப்பா இறந்துட்டாரு. இப்போ நான் 8 இந்த வீட்டில் இருக்கிறதுனால அம்மாக்கும் கொஞ்சம் கஷ்டம். தம்பி தங்கச்சி இப்போ தான் ஸ்கூல் படிப்பெல்லாம் முடித்ததுனால அவங்க வேலைக்கு போக முடியாது. நான் கிடைக்கிற வேலையே கொஞ்சம் கொஞ்சம் சேல்ஸ் கேர்ல் அந்த மாதிரி அப்படி இப்படின்னு எதோ கிடைச்ச வேலையை செஞ்சிட்ருக்கேன். கொரோனா காலத்தில் எனக்கு எதுவுமே இப்போ வேலை இல்லாதனால
வீட்லயே இருக்க முடியுமா இருக்குது. கணவரால் கைவிடப்பட்ட பெண்களுக்கான உதவித்தொகை கேட்டு கடந்த ஆட்சி காலத்துல கவியரசை போட்ட விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கு. வெவ்வேறு காரணங்கள் சொல்லி கடந்த ஆட்சியில உதவித்தொகை கிடைக்காம அலக்கழிக்கப்பட்டிருக்காங்க. போன ஆட்சிலையும் மனு கொடுத்துருந்தோம், எடப்பாடி ஐயா கிட்டே ஒரு மனு கொடுத்துருந்தோம், அப்புறம் கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு மனு கொடுத்துருக்கோம், அப்புறம் எம்ப்ளாயி மூலயமா அந்த இது ஒரு இது மனு கொடுத்துருந்தேன், எந்த ஒரு இதுக்கும் ரெஸ்பான்ஸ் இல்லை. திருப்பி எனக்கு என்ன ஒரு இதுன்னா, அங்கே வந்து ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு இதெல்லாம் வந்து அங்கே வந்து எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அங்கே அவங்க வந்து அழிக்கவும் மாட்டேன், நான் கொடுக்கவும் மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எதுவுமே இல்லாமல் எந்த ப்ரூஃபும் இல்லாமல் நான் உங்களுக்கு என்ன உதவி செய்கிறது இங்கே வந்து, அது ஒரு ரீசன் ஆயிடுச்சு. அம்பத்தூர்ல நடந்த உங்கள் தொகுதியின் ஸ்டாலின் கூட்டத்தில் மனு கொடுத்தாங்க கவியரசி. அம்பத்தூர் தொகுதியில் வந்து மீட்டிங் நடந்தது, அதாவது எலெக்ஷன் முன்னாடி நடந்தது. அப்போ வந்து ஐயா ஸ்டாலின் ஐயா கிட்ட வந்து மனு கொடுத்துருந்தேன். எனக்கு ஓட்டர் ஐடி இல்லை, ஆதார் கார்டு இல்லை, எனக்கு பென்ஷன் உதவி ஏதாவது செய்யுமாறு ஒரு மனு மாதிரி கொடுத்துருந்தேன். அந்த மனுக்கு வந்து ஐயா ஆட்சியில் உட்காந்துட்டு பிறகு எனக்கு வந்து ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி அந்த ரெண்டும் கிடச்சிடுச்சு. அது கிடச்சி ஒரு ஒரு மாதத்தில் வந்து 100 நாள் திட்டன்ற அந்த ஒரு இது தலைமைச் செயலகத்தில் நடத்தியிருந்தாங்க. அந்த 100 நாள் மனுவில் வந்து நான் திருப்பி போயிட்டு ஐயா எனக்கு இந்த மாதிரி ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு வந்ததுக்காக நன்றி சொல்லிட்டு அவருக்கு இன்னொரு மனு வந்து எனக்கு பென்ஷன் எழுதி இது கொடுத்துட்டு வந்தேன். இன்னைக்கு உங்களுக்கு கணவரால் கைவிடப்பட்ட பெண்களுக்கான உதவித்தொகை கிடைக்க செஞ்சிருக்கு திமுக அரசு. 3 மாசமா நான் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கேன். உதவித்தொகை கொடுத்ததுக்காக ஐயாக்கு நன்றி. சமூகத்துல கவியரசி மாதிரி பல சிக்கல்களை, இடைஞ்சல்களை, போராட்டங்களை சந்திக்கிற பல மனுஷிகள் நம்மள சுத்தி இருக்காங்க. இன்னைக்கு இவங்க எல்லாருக்குமே ஆதரவா தமிழ்நாடு அரசு இருக்கு. இந்த ஒரு திட்டம் இருக்கு அப்படின்னா அது உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டம் தான். சொன்னதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோமே.